வசுதேவசுதம் தேவம் கம்ச சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அதசீ புஷ்பசஞ்ஞாசம் மாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புடேசயனம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஹரே ஸ்ரீ குருவாயூரப்பா. ஆன்மீக சாரல் மைய அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சாரல் சிந்தனையிலே நாம் குசேலனையும் குருவாயூரப்பனையும் கண்ணனையும் சேர்த்து சிந்திக்க இருக்கிறோம். மாசீனாம் மார்கசி சோகம் என்று பகவானையும் மார்கழி மாசத்துக்கு ஏற்றம் தந்தவன். அந்த மார்கழி மாசத்திலே வருகின்ற மார்கழி மாசத்தில் வருகின்ற முதல் புதன்கிழமையன்று சாட்சாத்காரமாக விளங்கக்கூடிய கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுக்கு அவலை நைவேத்தியம் செய்து இந்த குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. குசேல நாமா பவது சதீர்யதாம் கதா சசாந்தி பணி மந்திரே த்விஜைகி சாந்திமுனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுல வாசம் இருந்தபோது குசேலர் என்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா? அப்படி மகாயண பட்டத்திலான நம்பூதிரி உணவுக்கு குருவாயூரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தானாம். சரத்னசாலாசோ வசன்ன பிஸ்வயம் சமுன்ன பக்தி பரோ அமிர்தம் யயோ துமேவா பூரித பக்தவாஞ்சிதோ ஏ குருவாயூரப்பா, உமது அருளே வேந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உன்னை என்றும் மறந்தாரில்லை. அவர் செல்வத்தில் பற்றிடாமல் பக்தியின் பயனாக முக்தி அடைந்தார். இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் இந்த துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும். இந்த குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும், சர்வ பாக்கியங்களும் கிட்டும், உத்தியோக லாபம் வியாபார லாபம் அனைத்து செயல்களும் வெற்றி எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த குசேல சரித்திரத்தை நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடம் ஒவ்வொரு ஸ்லோகமாக கூறி அப்படியா என்று கேட்க அதற்கு குருவாயூரப்பன் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஆமாம், அப்படித்தான் நடந்தது என்று சொல்வது போல தலையாட்டினார் என்பது அந்த சரித்திரத்தின் வரலாறு. இந்த ஸ்லோகங்களை உடமாறச் சொல்லி வந்தால் பொருள் வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாம் கூடும். ஆண்டவனே, ஆம் என்று சொன்ன நாராயணத்தின் ஒப்பற்ற அற்புத ஸ்லோகங்களை மனம் ஒன்று படிக்கவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். குருவாயூர் குருவாயூரப்பன் அந்த கோவிலே மார்கழி மாதம் முதல் கிழமையை குசேல தினமாக கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணன் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாடாதலால் அந்த பக்தர்கள் இலையிலே அவள் அச்சு வெள்ளக்கட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குவது வழக்கம். அந்த ஆலயத்தில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவள் தானம் செய்கின்றனர். குசேலர் கிருஷ்ணனை தரிசிக்க அவளுடன் அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை. ஆகையால் இன்றும் குருவாயூரில் மார்கழி முதல் கிழமையை குசேல தினமாக கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு அவளும் அவள் பாயசமும்
நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவல் கொண்டு வந்து காணிக்கையாக தருகிறார்கள். இதனால் தங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது திடமான நம்பிக்கையாக போற்றப்படுகிறது. துவாரகை சென்று கிருஷ்ணனை தரிசித்து வர வேண்டும் என்று நினைத்தார் குசேலர். வருங்கையுடன் போகக்கூடாது என்று பல வீடுகளில் அவள் யாச்சகம் எடுத்து அது ஒரு கந்தல் துணியில் முடிந்து துவாரகைக்கு புறப்பட்டார். கிருஷ்ணரும் குசேலரும் சிறுவயதில் நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள். கிருஷ்ணர் கோகுலத்தை பிரிந்து துவாரகாபுரி ராஜா ஆனான். குசேலர் பரமதரித்திர ஏழையாக தன் ஊரிலேயே வாழ்ந்து வந்தார். திருமணமாகி அவர் 27 குழந்தைகள் பிறந்ததால் சாப்பாட்டுக்கு மல்லர் போடும் அவளை நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் அவர் கிராமத்தில் எல்லாரும் கிருஷ்ணரின் வளர்ந்த தன்மை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். இதை கேட்ட குசேலன் தானும் அங்கு போக வேண்டும் என்று நினைத்தான். தன்னை நாடு வரும் அனைவருக்கு பொண்ணும் பொருளுமாக வாரி வாரி கிருஷ்ணன் கொடுப்பதாக கூறினார்கள். உடனே குசேலரிடம் அவனது மனைவியான சுஷீலை நம் குடும்பத்தில் வறுமையை தாண்டவம் ஆடுகிறது, நீங்கள் துவாரகாபுரி சென்று உங்கள் நண்பர் கிருஷ்ணனை பார்த்து வாருங்கள் என்று சொன்னால் முதல் தயங்கிய குசேலன் பிறகு குழந்தைகளுக்காக ஒத்துக்கொண்டார். ஒரு துணியில் அவள் கட்டி கொண்டு நண்பனை காண துவாரகாபுரி சென்றார். குசேலர் வந்துள்ள தகவல் அறிந்ததும் கிருஷ்ணர் வாசலுக்கே ஓடி வந்து வரவேற்றார். குசேலரை அழைத்து சென்று தனது சிம்மாசனத்தில் அமர வைத்தார். பிறகு குசேலர் கால்களை மஞ்சள் நீரால் கழுவி உபசரித்து பல்சுவை உணவு கொடுத்தார். குசேலருக்கு இது கூச்சமாக இருந்தது. செல்வச் செழிப்பும் இந்த கிருஷ்ணனுக்கு அவளை எப்படி கொடுப்பது என்று வெட்கப்பட்டார். இதை கவனித்து விட்ட கிருஷ்ணன் குசேலர் மறைத்த அவள் புட்டலத்தை பிடுங்கி, ஆகா எனக்கு பிடித்து அவள் கொண்டு வந்திருக்கிறாயா என்று ஆனந்தத்துடன் சாப்பிட ஆரம்பித்தார். கிருஷ்ணர் தன் வாயில் ஒருபடி அவள் போட்டு கொண்டதும் அட்சயம் என்று உச்சரித்தார். மறுவினாடி கிராமத்தில் குசேலர் வீட்டில் வசதிகள் பெருகின. குசேலன் குழந்தைகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, தங்கத்தாலான ஆபரணங்கள் கிடைத்தன. கிருஷ்ணரின் ஆசியால் குசேலரின் வீடு குடிசை வீடு மாளிகையாக மாறியது. ஆக இப்பேற்பட்ட இந்த அவல் நிவேதனம் கிருஷ்ணபவானுக்கு பிரியமானது. அது மார்கழி மாசத்துல முதல் புதன்கிழமையில குருவாயூரப்பனுக்கு அங்கு இன்றையும் காணிக்கையாக நடைபெறுகிறது. அதனால மார்கழி மாசத்துல இருக்கிற மற்ற புதன்கிழமையிலும் ஏற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லா புதன்கிழமையிலும் குருவாயூரப்பனை நினைச்சுண்டு நாம் எப்படி குசேலன் பக்தியோடு செஞ்சானோ அது மாதிரி அவ கிரகங்களில் கிருஷ்ணனுக்கு குருவாயூரப்பனுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்தா பரம பவித்திரம் ஏற்படும். அப்போ ஏற்பட்டால் அதை கிருஷ்ணார்ப்பணமாக விளங்கக்கூடியது அந்த அவள். அதனால் பகவான் வந்து மனசை தான் பார்க்குறான், அந்த மனசில் இருக்கிற பக்தியும் பார்க்குறான், அதை கொண்டு வந்த பொருளை பவித்திரமாக பார்க்குறான். ஆக அந்த குசேலனுடைய பக்தி எப்படி உயர்த்திதோ அது மாதிரி நாமும் கிருஷ்ணன் மீது பக்தி பண்ணினால் நாம் உயரலாம் என்று சொல்லப்படுகிறது. கல்யாண ரூபாய கலௌஜனாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாப்தம் கம்பாதி திவ்யாயு சத்கராய வாதாலயாதீச நமோ நமஸ்தே நாராயண 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 ஹரே ஸ்ரீ குருவாயூரப்பன்.